ரெண்டாவது உலக போர்ல வீரர்களோட வந்த ஒரு சப்மரைன், அதாவது நீர்மூழ்கி கப்பல் வந்து பசிபிக் தீவுகளுக்கு அருகே எதிரியுடைய தாக்குதல்னால எதிரிகளை விட்டுட்டு அது தூரப்படுத்தப்பட்டுச்சு. எங்கேயோ அவங்க தூரமாயிட்டாங்க. வீரர்கள் இங்கே காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஏறி போற சப்மரைன் வேற இடத்துக்கு தூரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டயத்துல ஒரு வீரருக்கு நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு வீரன் என்ன பண்றான், தன்னுடைய கூட இருக்கிற தன்னோட கூட இருக்கிற சோல்ஜர்ஸை விட்டு அந்த தாக்குதல்ல வழி விலகி போயிடுறான். அவங்களுக்கு எங்களுக்கு எந்த கான்டாக்ட் இல்லாமல் போயிடும். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு பின்னாடி எதிரிகள் அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எதிர்ப்படையினர் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னா, வேகமா எங்கேயாவது போய் நம்ம மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சியில ஏறி பார்க்கறான். ஒவ்வொரு இடமா தனக்கு ஒரு மறைவா ஒரு இடத்துல நம்ம ஒளிஞ்சுக்கிறதுக்காக நிறைய இடத்த தேர்வு செய்து ஒவ்வொரு இடமா கண்டுபிடிச்சு ஓடுறான். ஓடும்போது ஒரு மலை உச்சியில குகையா இருக்குது. ஒவ்வொரு குகைய நிறைய குகைகள் இருக்குது. அந்த குகைக்குள்ள போய் இவன் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சு உள்ள போய் உட்காந்துக்கிட்டான். உள்ள போய் உட்காந்து மறைவாயிட்டு நம்ம எதிரிகள் இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளக்க இருக்கும்போது உள்ள உட்காந்து ப்ரேயர் பண்றான். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை நீங்க காப்பாத்துங்க. இல்லை, நான் ஒருவேளை செத்து போறதான் நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா அது நடந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலையிலையும் நான் உங்களை நம்புறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரன் ஜெபம் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கு. உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா எதிரிகள் வெளியில வர்ற சவுண்டு ஒன்று கேட்க ஆரம்பிச்சு. அந்த கால் தடம், அந்த காட்டுகளில் இருக்கிற அந்த ஜருக மாதிரி இருக்கிற அந்த காஞ்ச இலைகளில் எதிரிகள் நடந்து வர்ற சத்தத்தை இவன் கேட்டுட்டான். கேட்டவுடனே முடிவு பண்ணிட்டான், சரி கடவுள் நம்மளை காப்பாத்துறதுக்கு விரும்பலை போல, நம்ம சாக தான் போகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு இவன் வந்துட்டான். அவன் இருதயம் அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்பட்டுருச்சு. பக்குவப்பட்டுட்டு உள்ள இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா ஒரு சிலந்தி பூச்சி அவன் இருக்கிற குகையில கூடு கட்ட ஆரம்பிக்கும். கூடு கட்ட ஆரம்பிக்கும் போதே இவன் சிரிச்சுக்கிட்டே இவன் நினைக்கிறான், கடவுள் ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவர் போல, நமக்கு ஒரு செங்கல் சுவரில் ஒரு செவரு அடைச்சு நம்மளை பாதுகாப்பாருன்னு பார்த்தா ஒரு சிலந்தி வலையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லி தனக்குள்ளேயே அந்த கவலையிலையும் அவன் ஒரு சின்னதாக ஒரு நகைப்பு ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டான். நேரம் கடந்துச்சு, எதிரிகள் நெருங்க ஆரம்பிச்சாங்க. வெளியில இருந்து பார்க்குறான், பக்கத்து குகையிலாம் அவங்க ஒவ்வொன்றா உள்ள ஆள் இருக்கான்னு உள்ள போய் பார்த்துட்டு வர்றாங்க. இவன் கிட்ட வரும்போது முடிவு பண்ணிட்டான், நம்ம சாகிறதுக்கு தயாராயிருவோம் அப்படின்னு சொல்லி சாகிற அந்த கடைசி நேரத்துக்காக தயாராயிட்டான். அடுத்த நிமிடம் அடுத்தது நம்ம குகை தான், நம்ம சாக போறோம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டான். வந்து பக்கத்துல பார்த்தா அந்த வீரர்கள் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க, நின்றுட்டு அந்த இடத்த விட்டு தாண்டி போய் அடுத்த குகைக்குள்ள போயிட்டான். இவனுக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்னடா அது, நம்ம குகைக்கு பக்கத்துல வந்துட்டு அவங்க மாறி அடுத்த குகைக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டதுக்கு அப்புறம்தான் அவன் உணர்றான், இந்த சிலந்தி வலை இருந்ததுனால இவங்க வந்துட்டு உள்ள ஆளே போகல, இது பல நாளா இது பாலடைஞ்சு கிடக்குது, இதுக்குள்ள யாரும் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த வீரர்கள் நம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறத அப்பதான் இவன் உணர்றான். உணர்ந்துட்டு கடவுள்கிட்ட சொன்னானா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்களை பத்தி நான் தப்பா புரிஞ்சிட்டேன், ஒரு செங்கல் சுவரை தான் என்னை காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன், ஆனா உங்களுடைய இந்த சிலந்தி வலகோட நீங்க அனுப்பின சிலந்தி வலகோட என்னைய பாதுகாக்குங்கிறத நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து இருக்குது, எத்தனையோ போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்குது, இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியுமா, இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியுமாங்கிற மனநிலையில நம்ம இருப்போம். அந்த வேளையில நம்முடைய நம்பிக்கை கடவுள் மேல இருக்கும். கடவுள் மேல இருக்கும்போது சூழ்நிலைகள் எதிர்மறையா நமக்கு தெரியலாம். இந்த சூழ்நிலையிலதான் கடவுள் நம்மளை காப்பாத்துவாரா, இந்த சூழ்நிலையில இருந்துலாம் நம்மளை ஆண்டவர் விடுவிப்பாரா, நம்ம வாழ்க்கையில அவர் செய்யறத நம்ம இன்னும் பார்க்க முடியலையே, அவர் எந்த வகையில எனக்கு உதவி செய்வாரு அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை நமக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவர்னால ஒரு கற்சுவரை கொண்டுதான் உங்களை பாதுகாக்கணும் கிடையாது, ஒரு சிலந்தி வலையை வைத்து கூட ஆண்டவரால் உங்களை பாதுகாக்க முடியும். ரெண்டு நாளாகமும் 14:11 ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவனோ
பலம் இல்லாதவனும் அந்த சோல்ஜரை பாருங்க, அவன் அவன் நல்ல பலம் உள்ளவன் தான், ஆனா அவன் பலம் அவனை விடுவிக்கல. கர்த்தர் அனுப்பின அந்த சிலந்தி போட்ட வலையில தான் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. உங்கள்கிட்ட பலன் இருக்கோ பலன் இல்லையோ, ஒருவேளை நீங்க வசதி படைச்சவங்களோ வசதி இல்லாதவங்களோ, உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. ஆனா கடவுள் உங்களோட கூட இருந்தா சிலந்தி வலையும் கூட உங்களுக்கு கற்சுவராக மாறி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். அதாவதுங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருந்தா எந்த சூழ்நிலையிலையும் உங்களை பாதுகாப்பார், உங்களை விடுவிப்பார். அப்படிப்பட்ட பிரச்சனையில நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, இயேசுவே எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தாங்கப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இருந்தாலும் எப்படியாகிலும் நீர் எனக்கு உதவி செய்யறது உங்களுக்கு ரொம்ப ஈஸிப்பா, உங்களுக்கு லேசான காரியம் சொல்லி சொல்லுவோம். நிச்சயமா இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வார். ஆமென்.